அதாவது சமுத்திரம் மாதிரி அதுக்கான மெட்டீரியல் இருக்கு. மாயானா என்ன, மாயானா என்ன அப்படின்னு. ஆதிசங்கரருடைய ஒரு கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சிஷ்யர்களோட போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு யானை மதம் பிடிச்சு வருது. அந்த யானைப்பாகன் வந்து சத்தம் போட்டுட்டே வரான், இந்த மாதிரி நகருங்க நகருங்க, யானை மதம் பிடிச்சிடுத்து, வழியை விட்டு நகருங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வரும். எல்லாரும் ஓடிப்போய் ஒதுங்குறாங்க சங்கரரை சேர்த்து. அப்போ ஒரு சிஷ்யன் மட்டும் ஒதுங்கலை. அவன் வந்து அங்கே அங்கே வழியிலே நிற்கிறான், ரோட்லேயே இருக்கான். அந்த யானை வந்து கிட்ட வந்து அவனை தூக்கி எறிஞ்சிடுது, நம்ம பாரதியாரை தூக்கி எறிஞ்ச மாதிரி. அப்போ ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகலை. எழுந்து வந்து ஆதிசங்கர்கிட்ட சண்டை போடுறான், கோபமாக முறையிடுறான். நீங்கள் எல்லாம் மாயை அப்படின்னு சொன்னீங்களே, அந்த நான் வந்து அதை நம்பி இந்த யானை சொல் வரதையோ பாகன் சொல்கிறதையோ அதை நான் வந்து யானை வரதை ஏற்றுக்கலை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இதெல்லாம் மாயை தான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் எல்லாம் ஓடி வழிஞ்சீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம்ப்பா, நீ யானை யானையை வந்து மாயையாக பார்த்த, அந்த யானையை நீ அலட்சியப்படுத்தின, யானை பாகன் ஒதுங்குங்க ஒதுங்குங்கன்னு சொன்னாரு, அதை நீ வந்து கவனிக்கலையா அப்படின்னு ஏதோ ஒரு கதை இருக்கு. எனக்கு இப்போ சட்டுன்னு குழப்பமாயிடுது. அது என்ன, கடைசியில் அந்த கதையை சொல்லும்போது எனக்கே இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாராம். மாயா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறது இல்லை. மாயான்னு சொன்னா தோற்றத்தில் தெரிவது, காதில் கேட்பது, தொட்டு பார்ப்பது, அது வந்து அப்படி இல்லை. தொட்டு பார்ப்பது எப்படி நமக்கு உணர்கிறோமோ அப்படி இல்லை. நிறைய நம்ம உலக வழக்குகள் எல்லாம் கண்ணில் பார்த்ததை வந்து நம்பி வழக்கு போடும். ஆனால் அதுக்கு பின்னால் சந்தர்ப்பம் என்ன, இவன் பார்க்கறதுக்கு முன்னால் என்ன நடந்தது, அது வந்து தெரியாததுனால, அறியாமையில் அவன் கண்ணால் பார்த்ததையே நம்பி கேஸ் போடுவான். அதே மாதிரி காதால் கேட்டது, நானே என் காதாலே கேட்டேன், அவன் அப்படி சொன்னான், அவன் தான் பண்ணியிருப்பான் இதை அப்படின்னு. ஆனால் அவன் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னான் அது நமக்கு தெரியாது. அது வெறும் நம்ம கேட்டிருப்போம், கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம். அதே போல் மற்ற இந்திரியங்களும் அதே போல தான். அதனால் இவர் மாயைன்னு சொல்வது நம்ம வந்து பார்ப்பது கேட்டது, நமக்கு நம்முடைய இந்திரியங்கள் மூலமாக எதை நம்ம உணர்றோமோ அறிகிறோமோ அது இல்லாமல் இருக்கலாம், அது அவ்வாறு இல்லை. கண்ணில் பார்க்க என்னது, ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, சினிமா பாட்டு, கண்ணால் பார்த்தது மட்டுமே பொய்யே பொய்யே அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும், பழைய பாட்டு. அதனால் நமக்கு இந்த உலகம் தெரியறது கலர்ஃபுல்லாக தெரியுது. அந்த கலர்ஃபுல்லாக தெரிகிற, கவர்ச்சிகரமாக தெரிகிற அந்த உலகத்தில் படைப்பில் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பட்டணத்தாருடைய பாடல்கள் எல்லாம் படித்தா
நமக்கு சில சமயம் தோணும், எப்படி ரொம்ப நெகட்டிவாக எழுதுகிறாரு அப்படின்னு. ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு நான் முதல் தடவை படித்தபோது தோணிது. ஆனால் அவர் சத்தியத்தை எழுதுகிறார். இந்த தோல் பாருங்கள், வெளியிலேருந்து எவ்வளோ வழுவழுப்பாக இருக்குது. தொட்டா, குழந்தையுடைய கன்னத்தை தொட்டா, யுவத்தியுடைய கன்னத்தை தொட்டா, அதில் வந்து அதில் ஒரு வழுவழுப்பு இருக்குது. அப்போது பட்டினத்தாருடைய பாடல்களில் இது வந்து ரத்தம் சீழ் மாமிசம் அடைத்த ஒரு பை அப்படிலாம் வரும். நம்முடைய பஜகோவிந்தமில் கூட அவர் ஆதிசங்கராச்சாரியர் வந்து இதே கருத்தை கிட்டத்தட்ட இப்படியே அவரும் அந்த பாடலை எழுதியிருக்கார். அதனால் இந்த மாயை அதை பற்றி சொல்லிட்டு வர்றார். இப்போது அவர் சொல்வது இங்கே, நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக. துஷ்கிருதி, கிருத்தினா என்ன? கிருத்தினா அவர் கையால் நடந்த காரியம். துஷ்கிருத்தினா கெட்ட காரியங்கள். துஷ்கிருத்தினஹ அப்படின்னா கெட்ட காரியங்களை செய்பவன். துஷ்கிருத்தின சுக்ருதி, சுக்ருதினா துஷ்கு எதிர்ப்பதம். சு நல்ல காரியங்கள், சுக்ருத்தினஹ அப்படின்னா நல்ல காரியங்களை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். துஷ்கிருத்தினஹ கெட்ட காரியம், கேடான காரியங்களை செய்பவன். ஒன்று. ரெண்டாவது மூட, மூடனா முட்டாள், மூடர்கள், மூடர்கள் முட்டாள்கள், அறியாமையில் இருப்பவர்கள், அறியாமையில் திளைத்தவர்கள். மூட, மூடோ நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே நராதமா. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அதம மத்தியம உத்தம. அதம அதம அத அதோமுக ஸ்வானாசனம் அப்படி ஒரு ஆசனம் இருக்கு. அதோமுக அப்படியே கீழே உள்ளத்தை கழுத்தை தலையெடுத்துன்னு போய் நிற்கிற நாய் போன்ற ஆசனம். ஸ்வானம்னா நாய். அதோமுக கீழே, நம்ம ஒரு வார்த்தை தமிழில் கூட நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அதோகதி. அதோடு அவனுக்கு அதோகதி தான், அந்த குடும்பம் அதுக்கப்புறம் உயரவே இல்லை. அதோகதி கீழே வீழ்ச்சி. அதோ அதம கீழானது, கீழ்த்தரமானது. மத்தியம மத்தி, நம்முடைய ஃபேஸ்புக்கிலேயோ எதுலேயோ ஒரு கூட்டம் இருக்கு, குழு, மத்தியமர்கள் அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அது எனக்கு அதோடைய அர்த்தம் புரியல, எனக்கு வந்தது அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அதில் சேரணும்னு. மத்தியம மத்தியிலே நம்ம சொல்கிறோம், மத்தியிலே சேனையோர் உபயோர் மத்தியே. உபயன ரெண்டு, ரெண்டு சேனைகளுக்கு மத்தியே மத்தியில் ரதத்தை நிறுத்திடு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். மத்திய மத்தியம ஆவரேஜ் நார்மல் காமன் மேன், அத்தம கீழ்த்தரமானவன், மத்தியம நடுத்தரவன்,
ஓரளவுக்கு சராசரி ஆவரேஜ் காமன் மேன். உத்தம உத்தமனா மிகச்சிறந்தவன் உயர்ந்தவன் அப்படி வார்த்தை இருக்கு. இங்க என்ன சொல்றார், நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக பிரபத்யந்தே நராதமாக. இப்போ மூணு சொன்னார், துஷ்கிருத்தின மூட அதம நர அதம, மனுஷர்களில் அதமமானவன் கீழ்த்தரமானவன், இந்த மூணு பேர் சொன்னார். என்ன என்னத்துக்கு சொல்றார், ந மாம் பிரபத்யந்தே, மாம்னா என்னை பிரபத்யந்தே சரணடைவதில்லை, என்னிடம் விட்டு விடுவதில்லை, என்னை சார்ந்து இருப்பதில்லை, என்னை தொழுவதில்லை. பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல பால் அப்படிங்கிறவர் எழுதிய அந்த போர்ஷன், அதுல 24வது ஸ்லோகம், நமக்கு ஸ்லோகம் தான் தெரியும், ஆனால் நம்ம அதையும் ஸ்லோகம்னு சொல்லுவோம். 24வது, 25வது, 26வது, இந்த மூணு இதை நீங்க படிச்சு பாருங்க கிடைச்சதுன்னா. அதுல என்ன சொல்றார், நான் என்ன உங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக வந்தேன், குடும்பத்தை பிளக்க வந்தேன், அண்ணனை தம்பியிடமிருந்து பிரிக்க வந்தேன், தந்தையை மகனிடமிருந்து கணவனை மனைவியிடமிருந்து பிரிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதில் அவர் வந்து கிட்டத்தட்ட நராதமா, அவர் பிடிக்கிறதே பாருங்க இயேசு வலையில விழுறவங்க யாரு, மூடர்கள் முட்டாள் கீழ்த்தரமான மக்கள் நோயாளி, ரொம்ப பரிதாப நிலையில கீழே இருக்கிறவங்க, பணம் இல்லாம ஆட்டுக்குட்டி ஆசைப்பட்டு ஆட்டுக்குட்டி கொடுக்கறான்னு சொல்லிட்டு மதம் மாறுறவங்க, உத்தமர்களை அவன் மதம் மாத்துறானா. நம்ம ரொம்ப வருஷம் முன்னால நான் ஸ்கூல் படிக்கும்போது கணபதி ஐயர் அப்படின்னு ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு சாஸ்திரி, இவர் சாஸ்திரிகளோ இல்லை பூஜை அர்ச்சனை செய்கிறவரோ, கணபதி அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணார், சர்ச்சு இல்லை கிறிஸ்துவராக மதம் மாறுற மாதிரி சர்ச்சில் போய் பேசினார். பாதிரிக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பிராமணன் வந்துட்டா அவனுடைய முழு குலத்தை நம்ம எழுத்துல வந்துடலாம், சமுதாயத்தில் கூட இவனுக்கு மதிப்பு இருக்கு, இவன் நம்மக்கிட்ட வந்துட்டா அந்த சமுதாயத்தெல்லாம் ரொம்ப சுலபமாக மதமாத்திடலாம் அப்படின்னு அவரை ரொம்ப ஆனந்தமாக வரவேற்று அவர் அப்படியே தாஜா பண்ணி தலையில் தூக்கி வச்சுக்கிறான். இவரும் அதில் உள்ள நீந்திண்டு போறாரு, வெளிநாட்டுக்கெல்லாம் அழைச்சின்னு போகிறான், போப்போட சந்திக்க வைக்கிறான், வெளி வெளி தேசங்களில் அவரை போய் பேச சொல்கிறான். அப்படிலாம் செய்து அவர் என்ன பண்ணார், கடைசியில் இவங்களுக்கு இவங்க தலையை மொட்டையடிச்சு நான் இவங்களுடைய ரகசியங்களெல்லாம் சொல்கிறேன்னு திரும்ப ஹிந்துவாகி, அதுக்குள்ளே அவர் ஒரு 20-25 லட்சம் ரூபாய் பணத்தை சர்ச்சிலேருந்து பிடுங்கி சேர்த்துட்டார். தனக்கு ஏழையாக சாதாரணமாக இருந்தார், பெரிய பணக்காரனாயிட்டார். பெரிய பரபரப்பாக அப்போ இருக்கிற பத்திரிகைகள்லாம் இது வந்தது. இப்ப பாருங்க, ஒரு ஃப்ராடு தான் அவன் கையில சிக்கிறான், அவரை ஒரு ஃப்ராடுன்னு வச்சுக்கலாம். துஷ்கிருத்தின, அடுத்த வார்த்தை பாருங்க, மாயையா பகிர்த்த ஞானா, மாய அபகிருத்த
அபஹரித்தல், அபஹரித்து சென்றான் என்னுடைய பர்ஸை, அந்த பிக் பாக்கெட்டு அபஹரித்து சென்றான், பிடுங்கிட்டு போயிட்டான், எங்கிட்ட இருந்து அடிச்சிட்டு போயிட்டான். சீதையை ராவணன் அபஹரித்து சென்றான் அப்படின்லாம் சொல்றோம். அபஹரி மாயையா பகிர்த்த ஞானா, மாயையால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள் யாரு? துஷ்கிருத்தின. அவன் ஏன் துஷ்கிருத்தின செய்யறான்? கெட்ட செயல்கள் ஏன் செய்யறான்? அதனால தனக்கு செல்வாக்கு வளரும்னு நினைக்கிறான். நிறைய பேர் தனக்கு பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். சுகங்களை அனுபவிக்க தேவையான பொருளை வஸ்துவை சேகரிச்சிடலான்னு நினைக்கிறான். அதெல்லாம் அவனுடைய துஷ்கிருதிக்கு காரணம். அவனுடைய ஞானம் அபகரிக்கப்பட்டது மாயையால், சூழப்பட்டது. அதனால கெட்ட செயல்கள் செய்கிறான். எனக்கு எப்படி ஒரு கெட்ட செயல் நடந்தால் நமக்கு வருத்தம் ஏற்படுமோ, அப்படி மற்றவருக்கு நடந்தாலும் அவர்கள் வருந்துவார்களே அப்படின்னு அவனுக்கு உள்ளக்குள்ள ஞானம் வரல. அது அபகரிக்கப்பட்டது. நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், இந்து தர்மத்தை அவர்கள் வந்து அவமானப்படுத்தினா அவர்களுக்கு மனசு வருந்துவதில்லை. ஆனால் நீங்கள் அவரை அவமானப்படுத்துங்க, ரிட்டர்னில் பயங்கர சண்டை வந்துடும். தனக்கு ஏற்படுற நஷ்டத்தை மிக உயர்வாக நினைக்கிறான். அதே நஷ்டம் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்டால், இந்து தர்மத்திற்கு ஏற்பட்டால், தேசத்திற்கு ஏற்பட்டால் அது அவனை பாதிக்கிறது இல்லை. மாயை, மாயையால் அபகரிக்கப்பட்ட ஞானம், அப்படிப்பட்டோர் இவரெல்லாம் துஷ்கிருத்தின. மூட, முட்டாள், அறிவிலி, அறிவிலி அவன் அறிவே இல்லை. அவன் எப்படி பரமாத்மாவை பிரபத்தியந்தே சரணடைவான்? அவனுக்கு அறிவில்லை. அப்போ அவன் சரணடைவது அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? மூட. அதுக்கடுத்தது அதம, நர அதம, நரன மனுஷன், மனுஷர்களில் அதமன், கீழானவன், வறுமையில் கீழானவன், படிப்பில் கீழானவன், அல்லது குணத்தில் கீழானவன். நர அதம, சுத்தம் சுகாதாரத்தை பற்றி தெரியாதவன், அதை கடைபிடிக்காதவன், போதைக்கு அடிமையானவன், அப்படி இவரெல்லாம். ஏன்னா திருடுதல், ஏமாற்றுதல், சதித்திட்டம் போடுதல் அதெல்லாம் துஷ்கிருத்தினால வந்தாச்சு. மாயையா பகிர்த்த ஞானா, அபகிருத்த ஞானா, இவரெல்லாம் ஞானம் அபகரிக்கப்பட்ட நபர்கள். நமாம் பிரபத்தியந்தே, அவர்கள் என்னை வழிபடுவதில்லை, சரணடைவதில்லை, சார்ந்திருப்பதில்லை, என்னை நோக்கி திரும்புவதில்லை. ந இல்லை. நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா பகிர்த்த ஞானா ஆசுரம் பாவமாஸ்ரிதாக, அசுரத்தனத்தை சார்ந்தவர்கள், அசுரத்தனத்தை அண்டியவர்கள், அசுரத்தனத்தை அடைந்தவர்கள். ஆசுரம் பாவமாஸ்ரிதாக, அந்த அசுர பாவனையை தனக்குள் ஏற்றவர்கள். அசுரபாவன். இப்போ ராவணனுக்கு சீதை அபகரிக்கும் பொழுது அவனுக்கு மாயை அவனுடைய கண்ணை மூடியது. இவள், அவள்கிட்ட நிறைய ராணிகள் இருக்காங்க மண்டோதரி போல,
நம்முடைய தேசத்துல சதிகள் 7 பேர், உயர்ந்த பத்தினிகள், தர்மம் அறிந்த பத்தினிகள், அப்படி 7 பேர்ல ஒருத்தி மண்டோதரி, ராவணனுடைய மனைவி, நம்ம தினசரி அகல்யா. அகல்யா இரு, அந்த சுலோகம் மறந்து போச்சு, வரிசையா சொன்ன ஞாபகம் வரும். அனசூயருக்கு அகல்யா, மண்டோதரி, மண்டோதரி ததா, அதுல மண்டோதரி வரும், சீத்தை வரும், திரௌபதி வரும். நம்ம தமிழ்நாட்டில்தான் அதை சரியா புரிந்து திரௌபதி அம்மன் கோவில்னு திரௌபதிய அம்பாளா வச்சு நாம் எல்லாம் வழிபடுறோம். அவ்வளோ உயர்ந்த சதி, சத்தினா பார்வதியோட பேரு, சத்தியமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்னு. சீதா, திரௌபதி, சீதா, அனசூயா, அகல்யா, மண்டோதரி, இன்னும் 2 பேர் எனக்கு இப்போ ஸ்லோகம் மறந்து போச்சு. அதனால இவர்கள் யாரு, அசுர பாவனையை கொண்டவர்கள். இப்போ ராவணன் நல்ல வேதம் படித்தவன், ஆனா அசுர பாவனையை சார்ந்திருந்தான். சீதையை அபகரிக்கும் பொழுது அவனுடைய ஞானம் அபகரிக்கப்பட்டது. தன்னுடைய தங்கை கொடுத்த வர்ணனை, சீதை அப்படி இருப்ப இப்படி இருப்ப, மற்ற மனைவிகள்கிட்ட கிடைக்காத சுகமெல்லாம் இவள்கிட்ட கிடைக்கும், அப்படி அலட்சிய பாவனை. மனுஷன் தானே அவன், ராமன், அவர் வந்து ராவணன் வந்து மத வரம் வாங்கியிருக்கும் போது மனுஷர்களால் நான் கொல்லப்பட மாட்டேன்னு வாங்கலை. மனுஷனை அவ்வளவு அலட்சியப்படுத்தினான், அவன்கிட்ட தெம்பே கிடையாது, பலமே கிடையாது, அவனை என்னால் ஒன்றும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் பட்டியல் கொடுத்தான் யாரால கொல்லப்படணும்னு. அதில் மனுஷன் யாராலெல்லாம் கொல்லப்படக்கூடாதுன்னு அந்த பட்டியலில் மனுஷன் கிடையாது. அந்த அலட்சியம் ஒரு அசுர பாவனை, அசுர பாவனையை அடைந்தவர்கள். அதே ராவணனுடைய தம்பி விபீஷணன், அவருடைய மாடத்துல துளசி இருந்ததாம், அவர் வீட்டுல எந்நேரமும் நாராயண 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 என்ற நாமம் ஒலித்து கொண்டே இருக்குமா. அதே அசுர குலத்துல சொந்த பிறந்த கூட பிறந்த தம்பி, அவன் அசுர பாவனையை அடையல. அவன் செய்த ஒரே தவறு, ராவணன் செய்வது தவறு, அதர்மம், நான் உனக்கு துணை நிற்க மாட்டேன்னு சொல்லி ராவணனை விட்டு பிரிந்து போயிருந்தா பரவாயில்லை. அவன்கிட்ட ராவணனை பற்றி என்னுடைய அண்ணா அந்த மோகம் இருந்தது. அதனால கடைசியா ராவணன் அவரை காலால் உதைத்து அரண்மனையை விட்டு வெளியே தள்ளுற வரைக்கும், கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுறான், அது வரைக்கும் இது உனக்கு நல்லதில்லை, உனக்கு கேடு உருவாகும், நீ உனக்கு இதுவாயிடும், நீ வந்து இப்படி செய்யாதே, சீதையை திருப்பி கொடுத்துரு அப்படிதான் சொல்றான். நீ செய்வது அதர்மம் அப்படின்னு சொல்லலை. அதுதான் விபீஷணன்ட்ட இருந்த ஒரு ஒரு குறை. திருத்தராஷ்டிரன் எப்படி துரியோதனன் மேல அவன் கெட்ட புத்தி கொண்டிருந்தாலும் மோகம் வைத்திருந்தாலோ, அதே போல விபீஷணன் ராவணன் மீது தன்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணா, என்னுடைய அண்ணா, பாவம் அவர் கெட்டு போயிடுவார், அவருக்கு அதோகதி ஆயிடும், அவருக்கு சொல்லணும், பண்ணாதரா, திருப்பி கொடுத்துரா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் உண்மையான சாத்வீகனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், நீ செய்வது அதர்மம், I will not stand with you. அப்படின்னு வெளியில வந்திருக்கணும்.
அது செய்யலை. அசுரபாவம், இப்போ நாலு பேர் சொல்றார், துஷ்கிருத்தின மூட அதம அசுரபாவன் கொண்டவர், இவரெல்லாம் ஞானம் மாயையால் அபகரிக்கப்பட்டு இருப்பவர்கள். அவர்கள் என்னை வழிபடுவதில்லை, என்னை சரணடைவதில்லை, என்னை சார்ந்திருப்பதில்லை, என்னை நோக்கி திரும்புவதில்லை அப்படிங்கிறார். ரொம்ப சிம்பிள். ஒரு மாயையோட எஃபெக்ட் என்னன்னு சொல்றாரு. மாயை என்ன பண்ணும், நல்ல நல்லவங்களெல்லாம் கீழே தள்ளிடும். நம்ம சந்திரசேகர், தேவகவுடா, சரண் சிங், நம்ம சந்திரசேகர் தேவகவுடாவது அந்த சூழ்நிலையில பிரதம மந்திரி ஆனாங்க. சரண் சிங் தன்னுடைய மனசுல நான் பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னு பெரிய ஒரு வெறி ஆவேசம் வச்சிருந்தேன். ஜனதா அரசாங்கம் அந்த எமர்ஜென்சியில இந்திரா காந்தி அரசாங்கத்துல 12 ரூபாய் வித்த எண்ணெய், 1 லிட்டர் 12 ரூபாய் வித்த எண்ணெய், ஜனதா அரசாங்கத்துல மொரார்ஜி தேசாய் ஆட்சியில 4 ரூபாய் 50 பைசா வரைக்கும் குறைந்தது. ஆனா இந்த சரண் சிங் செய்த துரோகம் அந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேற்றி, தன்னோட ஒரு 60-70 பேரை வெளியேற்றி அரசாங்கத்தை விழ வைத்து, இந்திரா காந்தியுடைய உதவியினால பிரதம மந்திரியான. இதுதான் மாயை செய்கிற வேலை. ரொம்ப நல்லவர், விவசாயிகள் லட்சக்கணக்கில் வருவார் அவர் கூட. ஆனால் அவருடைய புத்தி பிசகி போச்சு, கெட்டு போச்சு. இதுதான் மாயையுடைய காரியம், மாயை செய்வது. நல்ல உயர்ந்தவரை கீழே படு பாதாளத்தில் தள்ளிவிடும், ஞானத்தை அபகரித்து. அதுதான் இங்கே சொல்றேன், மாயையா பகிர்ந்த ஞான ஆசுரம் பாவமாசிரிதாக அப்படின்னு சொல்ற. மாயை பற்றி இப்படி வர்ணித்தவர், என்னை பிரபத்யந்தே, என்னை சரணடைந்தவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். நீங்க படிச்சுட்டு வாங்க, நம்ம நாளைக்கு சர்ச்சை பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கு, 2 நிமிஷம் நீங்க ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னா சொல்லுங்க. நேத்து யாரோ கடைசியில ஏதோ சொன்ன, நம்ம அப்புறம் சர்ச்சை பண்ணலான்னு சொன்னேன். அந்த இவங்கன்னு நினைக்கிறேன், சௌமியா ஏதோ சொன்ன, இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு வரலையா? ஓ சரி, நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நீங்க கணபதி ஐயர் ஸ்ரீரங்கத்தை பத்தி சொன்னபோது I was just reminded of Kumarila Butter. அவர் வந்து மியம்ச இது இது இருந்தார். ஆனா அவர் மொனாஸ்ட்ரியில போய் he learnt about Buddhism in order to beat. அப்புறம் அவர் வந்து அந்த உமியில அவரே இது பண்ணிட்டு குரு துரோகம் பண்ணியதுனால அது தன்னை தானே எரிச்சுக்கிறார். நெல்லு உமியில புதைஞ்சு அது அப்படி எரிக்காது, தக தக தகன்னு பொசுக்கும், பொசுக்கும். அது வேதனை ரொம்ப அதிகம். குரு துரோகம் அவ்வளவு மோசமானதான், பிட்ரேயல். அவர் அந்த புத்த பிக்ஷு அவருக்கு ஒரு நம்பிக்கை வச்சு சிஷ்யன் எல்லாத்தையும். ஆனா அவர் வந்து ஆதிசங்கரருக்கு தன்னுடைய ஞானத்தை எல்லாம் போதித்து அவருடைய குரு ஆகிறார். அந்த இல்ல, ஆதிசங்கரோட டிசைபிள், he becomes குமாரில பட்டர். ஆதிசங்கரர் அவர் வந்து அந்த ஆதிசங்கரர் ரெஸ்கியூஸ் him from that fire to say that you have lot more of worldly things to be done in apdin ana correct apdi pannirka adhe mari unnonu vandha ungalta kekkada andha satyavan savitri irkumo andha ad or harishchandra's wife chantramati ava indha peru correct savitri last could be shlogatha solren oh okay sita
மண்டோதரிஸ்ததா, அந்த கடைசி ஞாபகம் வருது. அனசூயா அகில் அனசூயாச்ச திரௌபதி. உத்தம பதிவிரத்தைகள் நாம போஷிக்க வேண்டிய, பூஜிக்க வேண்டிய. சரி, நீங்களே சொல்லுங்க. யோகேஷம் 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 சச்சிதானந்தம் வாசுதேவ.